நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நாம அஞ்சரப்பட்டி சாம்பார் எப்படி செய்யறதுங்கறத கத்துக்க போறோம். அது என்னது அஞ்சரப்பட்டி அப்படினா, அஞ்சரப்பட்டியில இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு சாம்பார். முதல்ல வரட்டு வறுவலா சட்டிய காய வச்சிட்டு மிளகு, மிளகாய் வத்தல், தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், அரிசி, இதோட கொப்பரை தேங்காய், மொத்தம் எட்டு பொருள் போட்டுட்டோம். இதை நல்லா சிவக்க வறுத்துட்டு இதை கரகரன்னு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பாக்கி சாம்பாரை செய்யணும். இப்போ நல்லா செவந்துடுச்சு, இதை நல்லா கரகரன்னு பொடி பண்ணிட்டு வந்துடணும். நல்லெண்ணெய் ஊற்றணும். இந்த மாதிரி சாம்பாருக்கெல்லாம் வேற எந்த எண்ணெய் ஊற்றினாலும் ருசி நல்லா இருக்காது. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடுகு வெடித்த உடனே என்ன காய்கறி இருக்கோ, ஒரு வெண்டைக்காய்னா ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய், என்ன இருக்கோ அதை வச்சு செய்யலாம். ஒரு அரை முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், பரங்கிக்காய், தோரம்பருப்பு வேக வைக்கும்போது அது நல்லா வேகணும்னாக்கா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னாக்கா, குழைய வேக வச்சிங்கன்னாக்கா மணமாகவும் இருக்கும், சீக்கிரமாக நல்ல மென்மையாக வெந்துடும். இந்த காய்கறிகளை வதக்கிட்டு அதில் பச்சை மிளகாயும் ரெண்டு போட்டிருக்கோம், புளி தண்ணியை ஊற்றிடணும். இப்போ புளி தண்ணியும் விட்டாச்சு. மிளகு, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி போட போகிறோம். இருந்தாலும் இப்போ வசதியாக நாம் வந்து ஆசீர்வாத் சாம்பார் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதையும் போட்டு உப்பையும் போட்டு இது நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ நாம் வேக வச்சு வச்சிருக்கிற துவரம்பருப்பை போட்டுடணும். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள இந்த அடுப்பை மூட்டிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இதில் பச்சை தேங்காய், நிலக்கடலை, கருவேப்பிலை நிலக்கடலை இது சூட்டில் இருக்கும்போதே நம்ம பொடி பண்ணினோம் பார்த்தீங்களா, அந்த எட்டு பொருட்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து கரகரன்னு பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஆ, வந்துருச்சு. ஸோ அப்போ இதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை போட்டுட்டு இந்த ஒரு சின்ன கட்டி வெல்லம், இந்த வெல்லமே தெரியாது, காரம்தான் தெரியும், ஆனால் எல்லா சுவையையும் அது சேர்த்து கொடுக்கும். நான் சொன்ன மாதிரியே இது கெட்டியாக போகுது பார்த்தீங்களா. சாம்பார்னால் ஊத்துறாப்புலேயும் இருக்கலாம், ஆனால் இது போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட முடியும். அருமையான அஞ்சரப்பெட்டி சாம்பார் தயார்.